என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கு படம். ஜெய்கா ஒரு கேரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரோலக்ஸ் என்னங்க பெரிய ரோலக்ஸ். அதை விட ஒரு பயங்கரமான வில்லன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த படத்துல வந்து நடிக்க இருக்காரு. யாரு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. அதாவது நம்ம நாகராஜா சோழன் MA MLA, அதாவது யாருன்னு தெரியலையா? நம்ம அமைதிப்படை சத்யராஜா அவர்கள் பத்தி தான் வந்து சொல்றேன். அது என்ன அமைதிப்படை சத்யராஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அடுத்து இந்தியன் 2 படம் தானே வந்து பண்றாரு, ஒரு பொலிட்டிக்கல் படம். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அடைய லைட்டா சிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அமைதிப்படை அமாவாசை, அதாவது நாகராஜா சோழன் MA MLA ஆகிய நம்ம சத்யராஜ் அவர்களை வந்து சிங் பண்ண. ஆமாங்க, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 படத்துல நம்ம சத்யராஜ் அவர்கள் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. மேபி அது வில்லன் ரோலா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய விண்டேஜ் படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது விக்ரம், அதாவது இப்ப வந்த விக்ரம் இல்ல, 1980s வந்த அந்த விக்ரம் படம் ஆகட்டும், அதுக்கடுத்து காக்கி சட்டை ஆகட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நம்ம சத்யராஜ் அவர்கள் தான் வில்லனா நடிச்சாரு. சோ இதே காம்போ கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போ இந்தியன் 2 வந்து நடக்க இருக்கு. சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இந்தியன் 2 வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ரெட் ஜியன்ட்டும் லைகாவும் சேர்ந்து இணைஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்த மாசம் 13ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த ஷூட்டிங் ஷெட்யூல்ல தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், காஜல் அகர்வால் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க இருக்காங்க. அண்ட் நடுவில் இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருந்தது, அதாவது நம்ம நவரசன் நாயகன் கார்த்திக் இருக்கார் இல்லையா, சோ அவரும் இந்த படத்துல இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து தெரியல ஆனா நம்ம அமாவாசை அதாவது சத்யராஜ் அவர்கள் கண்டிப்பா இந்த படத்துல வந்து இருக்க போறாரு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு அப்டேட் பார்த்தா எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா என்னமா கண்ணு ரோலக்ஸ் நீ இப்போ வந்த விக்ரம் படத்துல தான் உலகநாயகனுக்கு வில்லன், நான் அப்போ வந்த விக்ரம் படத்திலே உலகநாயகனுக்கு வில்லனா நடிச்சவன்பா இப்போ நான் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா நம்ம சத்யராஜ் அவ
கலகலப்பில் எல்லா சீன் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஃபேவரேட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை காப்பாற்றிட்டா அந்த சீன் எப்படி எடுத்து, அதாவது அதெல்லாம் வந்து நேச்சுரல் தான். அதாவது தண்ணியிலேருந்து பிடிச்சி அழகாக தூக்கணும். அது என்னென்னா இவர் இந்த அக்கல் அப்படி கையை பிடிச்சி அடி தூக்கும் போது பார்த்தா பிடிப்புக்கு எங்கே இருக்குது, பனின் தானே இருக்குது, பனிந்தானே அப்படி பிடிக்க முடியும். அதுதான் வந்து அதாவது இப்படி பிடிச்சி தூக்கும் போது இப்படி இந்த இடம் தானே இப்படி அக்கல்ல வரும், அப்படி இப்போ இந்த கை இந்த இடத்துல சும்மா தானே இருக்குது, அதனால் பனின் இப்படி பிடிச்சி ஒன்று அம்மாவை அங்கே தான் பிடிச்சி தூக்குவியா, நீ தூக்க வேணா போடா பாய்ஸ். நம்மளுக்கு சரியான வேட்டை வந்துடுச்சு, எல்லாம் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடுங்க, ஆக்ஷன் பிளாக் தான் எல்லாம் ரெடி ஆகிருங்க அப்படின்னு. அப்போ தினேஷ் என்ன பண்ணார் கிட்ட, பாஸ் ஒரு நிமிஷம் சொல்லி திரும்பிங்களா அண்ணா, கல்யாணம் சுகர் மாத்திரை போடல கையெல்லாம் உதிருது அப்படின்னு. ஃபைல்ஸ் வந்தவன் மண்ண சுகர் வந்தவன் பெராலிஸ் வந்தவன் என் கூட ஏண்டா நீங்களா இருக்கு, இந்த பெராலிஸ் வந்தவன் அப்படி திரும்பானு அந்த ஒரு இதுவாக இருக்காங்க, நல்ல ஒரு இதுவாக போயிட்டுருக்கோம். ஓகேண்ணா.